இறையேசுவில் பிரியமானவர்களே, 21 நாட்கள் தொடர் ஜபத்திலே இன்று 7வது நாள். இந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. தானியேல் 3 வாரங்கள், அதாவது 21 நாள் அழுது ஜபித்தார் என்று தானியேல் 10:2 இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இன்று நாம் எடுக்கக்கூடிய ஒருத்தல் முயற்சி என்னவெனில், இன்றைய காலை உணவை மட்டும் தவிர்த்து விடுவீர். இந்த நாள் காலை உணவை யாரும் உண்ண வேண்டாம். உண்ணாமல் ஆண்டவரோடு இணைந்து நாம் ஒப்புரவாகி ஜெபிக்கக்கூடிய உபவாசத்தின் நாளாக இந்த நாள் இருக்கிறது. எனக்கு தெரியும், ஏராளமான மக்கள் ஒவ்வொரு நாளும் உண்ணாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று தாகத்தோடு ஜெபிக்கிறீர்கள், எனக்கு தெரியும். ஆனால் இன்று இது முக்கியமான நாளாக இருக்கிறது. மகனே மகளே, உங்களுடைய குடும்பத்திற்காக, குடும்ப உறவுகளுக்காக, குடும்பத்தில் இறைவனுடைய ஆசீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் இணைந்து வந்திருக்கிறீர்கள், இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தாகத்தை ஆண்டவர் கண் நோக்கி பார்க்கின்றார். இதோ மகனே மகளே, ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ நாங்கள் கண்ணீரோடு உம் பாதம் வந்து நிற்கிறோம், கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், பசி தாகத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், உண்ணாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா உண்ணாமல் அழுதாள், ஜெபித்தாள் என்று சொன்ன அந்த உயிருள்ள வார்த்தையை போல ஆண்டவரே, நாங்களும் உண்ணாமல் முன்னால் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை இன்று நீர் கேட்பீராக. இது வலிமையின் நாளாக, ஆற்றலின் நாளாக இந்த நாள் அமையக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகனே மகளே, விவிலியத்தை நாம் மீண்டும் திறந்து வைப்போம். உங்களுடைய அந்த 2 விண்ணப்பங்களை மட்டும் எடுத்து 1 சாமுவேல் 1:6 வாங்க. 1 சாமுவேல் 1:6 இறை வார்த்தையிலே இந்த விண்ணப்பங்கள் 2 கொண்டு வைங்க. வைத்துவிட்டு இந்த விண்ணப்பத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு விண்ணப்பத்திற்கு 13 ஜெபமாலை என்று, 2 விண்ணப்பங்களுக்கும் தனித்தனியாக 13 ஜெபமாலையை சொல்லி அன்னை மரியாளினுடைய பரிந்துரையானது இந்த ஜெபத்தின் மீது, ஜெப விண்ணப்பத்தின் மீது கடந்து வர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இதோ 1 சாமுவேல் 1:6 இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் அன்னாவை மலடியாக்கி இருந்த காரணத்தினால் அவளுடைய சக்களத்தி அவளை துன்புறுத்தி வந்தாள். இதோ அன்னாவை ஆண்டவர் குழந்தை இல்லாதவளாக மாற்றியிருந்த காரணத்தினால் அவளுடைய உறவினர் அவளை துன்புறுத்தி வந்தாள். இதுதான் இன்றைய உலகத்தினுடைய நீதியாக இருக்கிறது. எனக்கு ஒரு குறை என்று சொன்னார், எனக்கு ஒரு குறை இருக்கிறது என்றால் அடுத்தவர்கள் என்னுடைய குறையை கண்டு சிரிப்பார்களே தவிர ஆறுதல் சொல்ல வரமாட்டார்கள். இன்று ஏராளமான மனிதர்கள், ஏராளமான மக்கள் ஆறுதல் இல்லாமல் தான் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த அண்ணா அழுதாள். ஏன்? தன்னுடைய உறவினரே தன்னை கேடுகட்டவளாக, தன்னுடைய வேதனையை தூண்டிவிட்டு தன்னை அழ வைப்பவளாக இருக்கிறாளே என்ற வேதனையோடு அழுதாள். மகனே மகளே, இதோ இந்த நாளிலே ஒரு சிலர் குழந்தை செல்வம் இல்லாத குறையை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் திருமணம் ஆகவில்லையே என்ற குறையை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் கடன் பாரத்தோடு அழுது கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் நினைத்தது எதுவும் நிறைவேறவில்லையே என்ற ஏக்கத்தோடு அழுது கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஏக்கத்தை, ஏக்க பெருமூச்சை, ஏக்க கண்ணீரை இன்று என் ஆண்டவர் பார்க்க இருக்கிறார். இதோ அண்ணா என்ன செய்தால் தெரியுமா? எல்லோரும் தனக்கு எதிராக இருக்கிறார்களே என்ற எண்ணம் வந்த நேரத்திலே அன்னால் எடுத்த முடிவு இதுதான். 1 சாமுவேல் 1:7 இறை வார்த்தை சொல்லுகிறது, அவள் ஆண்டவருடைய இல்லம் வந்தாள். அவள் ஆண்டவருடைய இல்லம் வந்தாள். ஆண்டவருடைய இல்லம் வந்து உண்ணாமல் அழுதாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகனே மகளே, அவள் உண்ணாமல் அழுதாள், உபவாசம் இருந்து அழுதாள், வேதனையோடு அழுதாள், இதோ பொட்டி அழுதாள். அந்த அழுகையானது மிக கொடூரமான நிலையில இருந்தது. காரணம், அவளால் தாங்க இயலவில்லை. மகனே மகளே, இதோ இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அழுது ஜெபிக்கக்கூடிய மகனே மகளே, தங்களுடைய துயரத்தை தாங்க முடியாமல் இதோ விம்மிக் கொண்டிருப்பவர்களே, கண்களில் இருந்து கண்ணீர் வடிய 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 என் ஆண்டவரின் முன்னால் முழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற மகனே மகளே, என்னுடைய உறவுகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உடன்பிறப்புகள் எனக்கு எதிராக இருக்கிறார்கள்.
சொல்லுகிறார்களே, என்னுடைய குறையை சுட்டி காட்டுகிறார்களே, எனக்கு ஆறுதல் செல்ல யாரும் இல்லையே என்று வெடித்து அழுகின்றவர்களே, தேம்பி தேம்பி அழுகின்றவர்களே, இதோ ஆலயத்திலே ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்கிறார். என் ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்கிறார். அன்னாலயம் வந்தாள், ஆலயம் வந்து கண்ணீர் வடித்தாள், கண்ணீர் வடித்து அழுதாள். அழுத நேரத்திலே ஆண்டவர் அவளுடைய கண்ணீரை கேட்டாள் என்று பிப்லியம் சொல்லுகிறது. இதோ இந்த நாளிலே மகனே மகளே, நீங்கள் வேதனையின் உச்சத்திலே கவலையோடு கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறீர்கள். உண்ணாமல் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உண்ணாமல் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்க இருக்கிறார். பிப்லியம் சொல்லுகிறது 11வது இறை வார்த்தை, அதே 1 சாமுவேல் 1:11 இறை வார்த்தை, அவள் ஒரு பொருத்தனை செய்தாள், அவள் ஒரு பொருத்தனை செய்தாள். மகனே மகளே, இந்த 2 விண்ணப்பங்கள் நிறைவேறினால் நான் என் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்வேன் என்ற தாகத்தோடு ஒரு பொருத்தனை செய்து கொள்ளுங்கள். இதோ என்னுடைய துயரை ஆண்டவர் எடுத்து மாற்றினால் நான் இதை செய்வேன் என்ற ஒரு பொருத்தனையை அன்னாள் செய்தாளே, நீங்கள் ஒரு பொருத்தனையை செய்யுங்கள். செய்ய முடியும் என்ற பொருத்தனையை செய்யுங்கள். செய்ய முடியும் என்ற பொருத்தனையை உங்கள் மனதிலே கொண்டு வாருங்கள். என் ஆண்டவர் பொருத்தனைக்கும் செவி சாய்க்கக்கூடிய ஆண்டவர். 1 சாமுவேல் 1:17 இறை வார்த்தை சொல்லுகிறது, அவள் மன நிறைவோடு சென்றாள், கடவுள் நீ விண்ணப்பித்தபடி உன்னுடைய வேண்டுதலை கேட்டருள்வார் என்று அந்த குருவானவர் அண்ணாவை பார்த்து சொன்னார். மகனே மகளே, இதோ அதே வேண்டுதலை தான் இன்று நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். மன நிறைவோடு நீங்கள் செல்லுங்கள், கடவுள் நீங்கள் விண்ணப்பித்த உங்கள் வேண்டுகோளை கேட்டருள்வார். அன்று குருவானவர் சொன்ன அதே விண்ணப்பத்தை இன்று நான் உங்களுக்காக சொல்லுகிறேன், அதே ஜபத்தை இன்று உங்களுக்காக சொல்லுகிறேன், அதே வார்த்தையை இதோ கேட்டுக்கொண்டிருக்க ஆயிரக்கணக்கான மக்களே உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். மன நிறைவோடு நீங்கள் செல்லுங்கள், மன நிறைவோடு நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் விண்ணப்பித்த இந்த வேண்டுகோளை ஆண்டவர் கேட்டருள்வார் என்ற உண்மையான உயிருள்ள வார்த்தையை இன்றைய ஆண்டவர் உங்களுக்காக தருகிறார். மகனே மகளே, அந்த விண்ணப்பத்தை விவிலியத்தின் இந்த பகுதியிலே வைத்துவிட்டு நாம் ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அண்ணா உண்ணாமல் அழுவாள் என்று விவிலியம் சொல்லுகிறது. உண்ணாமல் அவள் அழுதாள், உபவாசத்தோடு அவள் அழுதாள், ஆலயம் வரும் பொழுதெல்லாம் அவள் அழுதாள், ஆண்டுதோறும் நடந்தது வேதனையை நினைத்து அழுதாள், தன்னுடைய குறைவை நினைத்து அழுதாள், தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவு இல்லையே என்று வேதனையோடு அழுதாள் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே குறைவினால் அழுது கொண்டிருக்கிறோம் அப்பா. பல விதமான குறைவுகள், குழந்தை இல்லாத குறைவு, திருமணமாகாத குறைவு, குழந்தைகளால் வரக்கூடிய அந்த நோய்களின் வாயிலாக குறைவு, எங்களுடைய பிள்ளைகள் தாங்கள் சொல்வதை கேட்கவில்லையே என்ற வாழ்க்கையிலே வந்த குறைவு, கடன் பாரங்களினால் வந்த குறைவு, வெளிநாடு செல்ல முடியவில்லையே என்ற குறைவு, வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்ற குறைவு, கிடைத்தாலும் அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்ற குறைவு, நோய் குணமாகவில்லையே என்ற குறைவு என்ற பல நிலைகளிலே நாங்கள் ஆண்டவரே அழுது உபவாசம் இருந்து இன்று ஜெபிக்க இருக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பத்திற்காக, எங்களுடைய உறவுகளுக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபத்தை கண்ணோக்கி பாருங்க ஐயா. நாங்கள் ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபத்தை கண்ணோக்கி பாருங்கய்யா. இந்த நாளிலே எங்களுக்கான விடுதலை தருவீராக, எங்களுக்கான விடுதலை தருவீராக. அன்று அந்த குருவானவர் சொன்னது போல மன நிறைவோடு செல், ஆண்டவர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருள்வார் என்று சொன்ன அந்த உயிருள்ள வார்த்தையை இதோ இந்த நாளிலே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் நான் வழங்குகிறேன். நீங்கள் மன நிறைவோடு செல்லுங்கள், என் ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலை கேட்பார். நிறைவான வேண்டுதலை ஆண்டவர் கேட்கிறார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீரை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். இந்த ஜெப வழிபாடுகளை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், அவர்களும் இணையட்டும், இறைவனுடைய ஆசீரை பெறட்டும்.